ஹே காய்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லீஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லீஃபோடைய பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண முருகை, அப்படி இல்லைனா முள்ளு முருகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு முள்ளு முருகை எதனால் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மரத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த லீஃபோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது, இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல், இது போல் நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், இன்ஃபர்டிலிட்டி, கர்ப்பப்பை கட்டி, ஒயிட் டிஸ்சார்ஜ், இது போன்ற எல்லா பிரச்சனைக்குமே இது வந்து தீர்வாக இருக்குது. அண்ட் இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் ஜூஸாக எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி மாவில் வந்து கலந்து இதை வந்து சாப்பிடலாம். இந்த இலையை வச்சு எப்படி தோசை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க காம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அண்ட் தென் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த தோசை மாவில் வந்து இதை கலந்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் மல்லி இலை, இது எல்லாமே வந்து பொடுசாக நறுக்கி போட்டுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததோ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பராக கல்யாண முருகை தோசை நல்லா மொறுவலாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் சளி, இருமல், அப்படி இல்லைனா இன்ஃபர்டிலிட்டி, கர்ப்பப்பை பிரச்சனை, இது ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்படி இல்லைனா சர்க்கரையோடு வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.